இங்கே பாரு சும்மா இப்படி பேசிட்டு இருக்கனாலயோ பயந்துட்டு இருக்கனாலயோ ஒன்றும் ஆக போறது இல்லை சரியா முதல்ல உங்க வீட்டில் பேசு அப்பதான் எங்க எங்கள் இருந்து பேசி வர சொல்ல முடியும் இங்கே பாரு ஏ நான் வந்து உடனே உங்க வீட்டில் பேசினா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ ஏன் பேசு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு அதுக்கப்புறம் நான் எங்க வீட்ட சொல்றேன் எங்க வீட்டுல அட இவங்க எல்லாம் காசுக்கு கும்மி அடிக்கிற கூட்டம் நான் காசை போட்டேன்னா ஆன்ட்டு இருக்குங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீ வந்து வாழலாம் உம் அட உண்மைதாயா நீ என்னை நம்பவே இதனால தான் என் நமக்கு ரெண்டு பேத்துக்கு சண்டை வர்றது அப்படியெல்லாம் நான் இப்பதான் குடுக்கறது இல்லன்ட்டு இல்ல ஆமா சரி ஆ ஐயோ அது மட்டும் இல்லாம வெக்க வேற மனசு இருக்க முடியல ஒரு மலை அடிச்சா கொஞ்சம் மாத்தி குளிச்சியா இருக்கும் வீட்டுக்குள்ள எல்லாம் நைட் தூங்கவே முடியல பாத்துக்கங்க ஆமாப்பா எல்லாரும் வந்துருவோம் நிஜமா தான் நீ பேசிட்டு ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு எப்படி ஓடி வந்து உன் வாசல்ல நிக்கிறேன்னு மட்டும் பாரு

அவ கிடக்குற இப்ப போனா வந்து அம்புட்டு அறிவு வந்துருச்சு இன்னமும் வந்துட்டு தண்டி அனுப்பிட்டு இருப்பாங்க அவங்க கேளுக்கு நீங்க சொல்லுங்க தம்பி யாருக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு அவங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்குங்க எப்ப தம்பி என்னப்பா சொல்ற திசாரத்து நோட்டீஸா ஆமாங்க அவங்கள பாத்து கொடுக்கணும் அவங்க இங்க தானே இருக்காங்க இங்க தான் இருக்காங்க எப்ப யாரு கொடுத்தவங்களுக்கு யாரு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும் விவாகரத்து நோட்டீஸ்னு அவங்க புகுந்த வீட்ல கொடுத்திருப்பாங்க சரி தம்பி சரி நீங்க கோவப்படாதீங்க போங்க அந்த ஊருக்கு வெளிய நாலஞ்சு கிழவிங்க கிட்ட அட்ரஸ் கேட்டா இதுங்க ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டு நம்மள டங்கு வர அந்த அளவுக்கு ஒரு அளவு பண்ணி புடுறாங்க என்னடி இது புது கூத்தா இருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்களாமே ஆமா அன்னைக்கு மாமியார அந்த பேச்சு பேசி அம்மாளும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டங்கத்துனாங்க போதாத குறைக்கி வெள்ள பேப்பர்ல கையெழுத்த போட்டு மூஞ்சில தூக்கி வீசினா அந்த கிழவி சும்மா இருக்குமா இல்ல நம்மள பேசிச்சு ஆத்தாடி எப்பொருள் இப்படி இருக்காங்க எனக்கெல்லாம் பக்கோ நாய் போச்சு பாரு அதை விடு இந்த புள்ளைக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை அவங்க ஆத்தா கறி பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷனை கல்யாணம் பண்ணவன விட்டுட்டு வரலாமா இனிமே தான் இந்த புள்ளைக்கு தெரியுது போகுது குடும்பம்னா என்ன வாழ்க்கைனா என்னன்னு இங்க பாரு இவளா என்னதான் பட்டாலும் திருந்த மாட்டான் ஆனா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேற தெரியல இது தெரிஞ்சுக்கலன்னா மண்டமுலையே வெடிச்சிரும் போல இருக்குது நம்ம வேணா போய் விட்டு நின்று கேட்போமா போய் அங்கே நின்றுன்னு வச்சுக்க நம்ம ரெண்டு பேர்த்தி என்ன போடு போடுவாங்கன்னு தெரியாது அதனால வாழ முடியும் நம்ம வேலையை பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேரும் கிட்ட தானே வளா வாங்க அப்போ குட்டி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அதுவும் சரிதான் நம்மளே போய் கேட்டோம்னா நம்மள ரொம்ப இதாக போயிடும் நான் வாயில வட சொல்றேன் வாயில வட சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஓகே உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லுனா அதுக்கப்புறம் நான் வந்து அங்க நிக்க போறேன் அன்னைக்கு பாரு நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியும் இவங்க யாருன்னு தெரியல சரி இவங்க கிட்டே கேட்டு பார்ப்போம் எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த இருமா ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன் பை யாரு நீங்க என்ன நாங்க தபால் ஆபீஸ்ல இருந்து சரி உங்க வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அத நான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் போஸ்டா எங்க வீட்டுக்கு யாரா அனுப்ப மாட்டாங்க இல்ல சார் உமாంద్ర உங்களுக்கு வந்திருக்கு உமா உமா என்ன நடிச்சதா அவனுக்கு யாரே அனுப்பற அப்புலே யாரு இல்ல அவله தப்பு சார் நான் பொய்யா சார் சொல்றேன் அவங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்கு சார் அது கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் அப்பா என்னப்பா சொல்ற நீ சொல்றது உண்மையா ஆமா சார் அவங்களுக்கு தான் வந்திருக்கு

கஷ்டப்படுத்திட்டு உன் குடும்பம் மட்டும் அழகாவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்பா என்னப்பா பண்றீங்க போய் தாத்தா கிட்ட பேசுங்கன்னா ஜாடியை தூக்கிட்டு இருக்கீங்க நீ கம்மன இரு சந்தோஷ் இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு என்னையா நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன காசு பணம் இல்லாத

இங்க பாருங்க உங்களுக்கு உங்க புள்ள வாழ்க்கை மேல அக்கறை இருந்தா நீங்க இனிமே இதுல எல்லாம் தலையிடாதீங்க சொல்லிட்டேன் ஏன் பையன் வாழ்க்கையில எனக்கு உரிமை இருக்குங்க அதை விட ஏன் உங்களுக்கு இருக்குது அவன் படிச்ச இப்பதான் முடிச்சிருக்கான் வேலை வெட்டிக்கு போகணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஆடுறீங்க யோ என் புள்ள வந்தா என்ன நடக்கும்னு தெரியும் தானே அடங்கி போயிருவா இப்ப ஓட ஆடுறியா என் புள்ள இல்லைன்ற தைரியத்துல உங்க புள்ள என்ன காண்டாம் இருக்கமா பாத்து பயப்படுறதுக்கு ஐயோ தம்பி வாய வச்சுட்டு கம்மி இருங்க தம்பி இவரும் பேச நீங்களும் பேச பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகும் தம்பி குடும்பத்துல எதுக்கு தம்பி பிரச்சனை ஏற்கனவே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதுல இருந்து தேங்காய் அழுகுனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை சச்சரவு அடிபடுறது இப்படியேதான் இருக்குது மறுபடியும் எதுவும் பண்ணாதீங்க தம்பி விடுங்க தம்பி அப்புறம் என்னங்கத்தை நானும் போனால் போகுது வயசுத்தூர்னு தான் அமைதியாக இருக்கேன் சின்ன பையனை போயிட்டு அது இதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா இல்ல நீங்களே சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு வேண்டதை நான் செய்யக்கூடாது அதே மாதிரி தானே என் பிள்ளைக்கு வேண்டாதது நீங்களும் செய்யக்கூடாது இந்த மனுஷன் எனக்கு மண்டையில் அடிப்பட்டதுலேருந்தே புத்தி கடுமாறி போய்க்கிட்டே இருக்கிறதியா அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க விடுங்க சந்தோஷம் சூப்பரியா அப்புறம் என்ன நியூஸு கிடைக்கா தண்ணாத்திட்டே இருக்கீங்க எப்பப்ப காயும் மண்டையில் அடிப்பட்டது பாதி ரொம்ப தான் குத்தி பயிரிச்சு காயை மூடிக்கிட்டு இருக்கு சதிப்பட்டேன்

ம் என் பேரணி நல்லா மயக்கி வச்சிருக்கியா அவன் படிச்சவன் அவனுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் யாரும் இதெல்லாம் சொல்லி அவன் மனசை கலைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்களே நல்லது சொல்லி நான் தப்பு சொன்னாலும் அவன் எனக்கு தான் வந்து எதிரியா நின்றுப்பான் இன்னைக்கு நீங்க பண்ணின காரணத்துக்காக தான் அவன் கூட வாய் பேசாம அமைதியா இருக்கான் உங்க மேல எவ்வளவு பாசமும் எவ்வளவு மரியாதையும் வச்சிருந்தான் அவனோட இதை நீங்க தான் பண்ணுவீங்களா யோ யோ ஓவரா பேசாத என் புள்ள வந்தா உனக்கு டப்பா டான்ஸ் ஆடிட்டு பாத்துக்கே

ரெண்டு பேரும் எதுக்கு வேகாத வெயில வெக்க வெக்க நடந்து வந்திருக்கீங்க வாங்க வந்து உட்காருங்க வாடா தம்பி வா சரி இருங்க நான் ஒரு ரெண்டு பேத்துக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஏமாடி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி இல்லையா வீட்ல இல்லமா வெளிய ஒரு வேலையா போயிருக்காரு சரிமா சரி ஏமா இல்ல நேத்து வேற ஒண்ணே அனி போட்டுட்டேன் மாப்ளே ஏதோ அடிச்சு போட்டாரா என்னமோ ஏதோனு சொல்லி பக்கு பக்கு நின்னுச்சு அது உள்ளம உயிரே எனக்கிட்ட இல்ல அத வந்து புள்ளே ஒரு அட்ட பாத்துட்டு போயிரவும் வந்தேன் ஏகா மாமா நீ ரொம்ப திட்டிட்டாரா திட்டுறதுக்கு என்னடா இருக்கு நம்ம தப்பு பண்ணோம் அதனால அவர் திட்டினாரு என்னதான் இருந்தாலும் கட்டினவர் என்கிட்ட போய் விட்டு கொடுக்க முடியுமா அந்த மனுஷன் சரியா தானே திட்டி இருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன அந்த புள்ளதான் கொஞ்சம் வருத்தப்படுமேன்னு சொல்லி கொஞ்சம் எனக்கும் வருத்தமா போச்சு பரவாயில்ல இப்பதான் எல்லாமே நல்லபடியும் சுமூகமாயிருச்சுல்ல இனி ஒரு பிரச்சனையும் ஆமாம்மா நான் இல்லாத நேரம் அவருக்கு சாப்பாடு கொடுக்க வந்துச்சு அப்புறம் நானும் இருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பொண்ணு சொன்னேன் அந்த பொண்ணு வந்துட்டு சரி ஏதா இருந்தாலும் பாத்து பேசுங்க மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு சரிமா சரிமா போகும்போது அந்த பொண்ணையும் போதே

என்னமா சொல்ற ஆமா அப்புறம் என்ன பண்றது அதெல்லாம் வந்துட்டு நம்ம வரோம் வீட்ல வாளோம் அப்படி இல்ல நினைச்சா ஒண்ணும் நடக்காது அதனால அதெல்லாம் யோசி வீணுமா அதனால தான் இருக்குறத வச்சிட்டு வாளுவோம் அது இல்லாம இந்த புள்ள தங்கமான புள்ளையா இருக்கு சரி கஷ்டப்பட்ட புள்ள கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த புள்ள அப்படிம்போது நம்ம குடும்பத்துல அனுசரிச்சு இருந்துப்போம் இப்படி காசு பணம் அதே தான வச்சிட்டு இருக்கிறதுனால தான அந்த புள்ள அப்படி பண்ணுது ஏமா விவாகரத்து பண்ணா அது கோட் மூலமா பண்ணுனா நஷ்டம் இடலாம் கேட்பாங்களேமா

ஏக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ எப்ப பார்த்தாலும் சோப்பு லாங்கி நினைச்சிட்டு இருக்கியோ அம்மாவே அந்த பேச்சு பேசி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க மூஞ்சு முழிப்பேர் நீ நினைச்சிட்டு இருக்க அவ்வளவுதாக்கா நீ ஏன் என்னை போய் வாழ்னாலும் இனிமே நான் இருக்கிறதா இல்லக்கா எனக்கு வேண்டவே வேண்டாம் இல்லடா இப்ப இப்படி பேசுவ அதுக்கப்புறம் ஒன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அதுக்கு தான் யோசனையா இருக்கு ஏக்கா அப்பா இல்லாம நம்ம ரெண்டு பேத்தையும் எம்பிடி கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்துச்சு அதெல்லாம் மறந்துருச்சாக்கா எனக்கு இல்ல மறந்துருந்தா தான் நீங்க நினைக்கிறியா உனக்கு செஞ்சதை விட அம்மா எனக்கு நல்லா செஞ்சுது அதுவும் இல்லாம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு அதுவும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்னு சொல்லி உன்ன கூட தமிழ் மீடியத்துல படிக்க வச்சு எனக்கு அம்படி செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணுச்சு இதுக்கப்புறமும் உங்களை கஷ்டப்படுத்தேன்னு நினைக்கிறியா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்கா என்ன அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு மனசு போனாம வச்சுக்கணும் அது எல்லாமே தானே பண்ணுனேன் அவளுக்கு பிடிச்சதுல இருந்து எல்லாமே தான் பண்ணுனேன் ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயமாக்கி இவ்வளவு பெரிய புதாந்திரம் பண்ணும்போது அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் வாழாதன் விருப்பம் இல்லாதவங்க நம்ம வந்து வற்புறுத்த முடியாது அவங்க இஷ்டம் அது அதனால போயிட்டு போட்டோம் அவ்வளவுதான் நீ சொல்றது சரிதான்டா அதான்மா இவனும் அப்படி சொல்லிவிட்டான் அதான் அப்படியே இருந்துட்டு போட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன் நானு சரிமா ஐயோ மறந்தே போயிட்டேன் பாரு என்னமா இங்கேம்மா துணியை துவைச்சேன் மேலே எடுத்துட்டு போய் அந்த குண்டானை வச்சுட்டு துணியை காயப்படணும் அதான் நீங்கள் வந்துட்டீங்கன்ட்டு வந்துட்டேன் சரி ரெண்டு பேரும் உக்காந்துருங்க நான் போய் துணி மேலே எடுத்துட்டு போய் காய வச்சுட்டு வந்துடுறேன் ஏப்பா ரவி மேலே துணி எழுதிட்டு போய் காய வைக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் நீ அக்கா கூட போய் அந்த குண்டானை எடுத்து போய் மேலே வையா ம் சரிம்மா பிள்ளைங்க ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காமையே இருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களுக்கு நிம்மதியே இல்ல புருஷனுக்கு பயப்படணும் பொண்டாட்டிக்கு பயப்படணும் பெத்த தாய்கிட்ட பேசுறதுனா கூட பயந்து பயந்து பேசுறதா இருக்குது இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணாம நம்ம கூடியே வச்சுருந்தேன் ஆ எங்க இருக்கீங்க நான் இந்த புள்ள வீட்டுக்கு வந்திருக்கேன் பா சரிங்க சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் அம்மா நீங்க சொன்னபடி உங்க மருமக வீட்டுக்கு நாங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கோம் அப்படிங்களா பா சரிங்க அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வரும் அதுக்கு சைன் பண்ணிடுங்க சரிங்களா ஆ சரிங்க தம்பி நீங்க சைன் பண்ணி வீட்ல வச்சிருங்க அத நானே வந்து வாங்கிக்கிறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம அந்த லெட்டரை நீங்க பத்திரமா வச்சுக்கணுமா எங்கிட்ட மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் இல்லாம எண்ணெயோ அழுக்கோ எதுவும் படாத அளவுக்கு வச்சுக்கணும் சரிங்களா சரிங்கமா தம்பி இந்த நாடகத்தை கெடச்சிரோம்லாம் அவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரியணும்ன்ற மைண்ட் செட்ல தான இருக்காங்க அது எல்லாமே மியூச்சுவலாவே பிரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது இல்லப்பா ஒரு சில போட்டங்கள் எல்லாம் இழுத்து அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் விடுங்க ஏப்பா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பாத்து பண்ணி கொடுங்கப்பா உங்கள தான் நம்பி இருக்கோம் என் பையன் வாழ்க்கையே என் மகளோட வாழ்க்கையே இதுல தான் இருக்கு அம்மா நான் உங்க அம்மானு கூப்பிடுறேன் நீங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எவ்வளவு வருத்தத்துல சொன்னீங்க அதெல்லாம் புரிஞ்சிருக்குமா அதனால நான் சாக்கிட்டே பேசுறேன் அதனால எல்லாமே பாத்துக்கலாம்ன்றாங்க சரிங்க பாத்துறீங்க பா சரிங்க நான் வைக்கிறேன் சரி தம்பி हां വെച്ചിരேன் என்ன அலறிக்கிட்டுกระడกระ கையில கொடுக்க மாட்டியா அது என்ன தூக்கி வீசுற பழக்கம் என்னடா பழக்கம் இது ம் முதல்ல அது என்னன்னு பாரு அதுக்கப்புறம் இப்படி தெரியும் தூக்கி வர வர நீ ஓவராதானே ஓவரா பாரு இந்த ஆடாத கீழே பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல என்ன பாரு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு